Hi friends, in the video la Philips Goldway GS20 monitor pathi dhaan ungalku theliva solla poren. Vaanga video ku la polam. Idoda emissions eppadi operate pandrathu, idoda specification enna, features enna abindradha one by one ah ungalku solren. First, இதோட specifications என்னனா இந்த machine ஓட net weight வந்து 3.6 kg then screw size 10.4 then இது ஒரு multiparameter monitor என்னென்னலாம் மானிட்டர் பண்ணலாம்னா இசிஜி தென் எஸ்பிஓடூ என்ஐபிபி அண்ட் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணலாம். இதுக்கு பேட்டரி பேக்கப் கூட இருக்குது. இந்த கோல்டுவேல இதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா G30E அண்ட் G40E இருக்குது. கோல்டுவே தவிர இன்டெலெக்டிவ் அண்ட் எஃபிகான்ற மாடல்ஸும் கூட ஃபிலிப்ஸ் மேக் பண்ணுது. தென் இது வந்து இதோட காஸ்ட் வந்து 80 to 90,000 ருபீஸ் இருக்குது. கோல்டுவேல பேசிக் அண்ட் லோ காஸ்ட் மிஷின் வந்து GS20 தான். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு ஒரு ஃபீச்சர்ஸும் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக காட்டுறேன். இப்போ மேலேருந்து பார்க்கலாம். மேலே வந்து நான் ஏசி இண்டிகேஷன்ஸில் இருக்கிறதுனால அந்த பின் சிம்பிள் வந்து காட்டுது. தென் அதுக்கப்புறம் மியூட் அலாரம் மியூட் பட்டன். அதுக்கப்புறம் ஐடி வந்து மஸ்ட் என்ட்ரி பண்ணுறது. ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கன்னா ஐடி என்ட்ரி பண்ணணும். நம்ம அவங்களோட ஐடியோ இல்லை நேமோ என்ட்ரி பண்ணுறதை விட பேஷண்ட் டைப்பு தான் ரொம்ப மஸ்ட்டு. இப்போ அடல்ட்டா, பீடியாட்ரிக்கா, நியோனட்டலான்றதை என்ட்ரி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸை எடுத்துக்கும். இப்போ நான் நியோனட்டல் கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் பேஷண்ட் டைப்பில் வந்து நியோன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா ஃபேஸ் மேக்கர் டிடெக்ட். இப்போ அடல்ட்டுக்கெல்லாமே இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்துட்டு கார்டியாக் பேஷண்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு எதாவது ஃபேஸ் மேக்கர் ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணணும்னா நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். அப்போது அவங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து டேட் வந்து அதில் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் இவ்வளோதான் மேலே இருக்க ஆப்ஷன்ஸு. கீழே வந்து வேறு என்ன இருக்குன்னா அந்த ஃப்ளாக் சிம்பிள் வந்து நார்மல் ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்காக. நீங்கள் வேறு எதாவது மெனுக்குள்ளே போயிட்டு திரும்ப பேக் வரணுன்னா நார்மல் ஸ்க்ரீனுக்கு தான் ஃப்ளாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் அலாரம். நம்ம எல்லாத்தோட லிமிட்ஸையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இசிஜி, ரெஸ்பிரேஷன், எஸ்பிஓடூ, என்ஐபிபி, டெம்பரேச்சர் இது எல்லாத்துக்குமே ஒரு டிஃபால்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க லிமிட்ஸு. அந்த லிமிட்லேருந்து நம்ம அலாரம்ஸ் எந்தெந்த லிமிட்ஸ்க்கு வேணுன்றது அலாரம் சவுண்ட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுறலாம். இதுதான் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னென்னா ட்ரெண்ட்ஸு. இது அலாரம் செட்டப்லேயே நான் எப்படி வந்து லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை திரும்ப காட்டியிருக்கேன். என்னென்ன டிஃபால்ட் லிமிட் இருக்குது அப்படின்றது வேண்டான்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயும் போய். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட்ஸுங்கும் போது இப்போது எல்லாமே நம்ம என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணமோ அது எல்லாமே சேவ் ஆகிருக்கும். நம்ம போய் ரீகால் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ட்ரெண்ட்ஸோட ஆப்ஷன். டைமிங் வைஸு, டேட் வைஸு போய் அந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன இசிஜி போச்சு, ஹார்ட் ரேட் என்ன இருந்ததுன்றத போய் பார்க்கலாம். என்ஐபிபி, என்ஐபிபி டைம், டேட் வைஸு, சிஸ்டோலிக் என்ன இருந்தது, டயஸ்டோலிக் என்ன இருந்தது அப்படின்றத ஈச் மெனுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன்று வந்து லேஅவுட், ஸ்க்ரீன் லேஅவுட்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே என்னென்ன இருக்குன்னா நார்மல், பிக் நம்பர், 7 ECG அண்ட் அதர்னு இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் நார்மலாகவே வரும். எனக்கு வந்து இந்த இது எல்லா மெனூஸுமே எனக்கு தேவையில்லாதனால நான் பிக் நம்பரில் வச்சுருக்கேன். பிக் நம்பர்லாம் எனக்கு இந்த 4 மட்டும், மெயினான 4 மட்டும் பெரிய சைஸ்லாம் எனக்கு காட்டும். ஸோ நான் இது மட்டும் வச்சுருக்கேன். இதிலே வந்து இப்போ நம்மளுக்கு 7 ECG வச்சிங்கன்னா இசிஜியே 7 வரும். இசிஜி 1, இசிஜி 2லேயே 7 லீட்ஸுமே டிடெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா பிக் நம்பரில் இப்போது 4 இருக்கு இல்லையா, இந்த 4
ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெச்ஆர் ரெஸ்பிரேஷன் SpO2 அண்ட் NABP-ன்னு இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது மேலே எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்னில் SpO2 வேணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு SpO2 கிளிக் பண்ணி மேலே வந்துட்டு SpO2 காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் தான், நாளையுமே நம்ம எங்கே எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலாரம் வால்யூம், அலாரம் அண்ட் பிரைட்னஸ். அலாரம் வால்யூம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஹார்ட் ரேட் வால்யூம் இது. தென் பிரைட்னஸ், நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ நம்ம தேவைக்கேற்ப பிரைட்னஸ் வச்சுக்கலாம். தென் நைட் மோடுன்ற போது, நைட் மோட் டிக் பண்ணிங்கன்னா இப்போது நைட்லலாம் தூங்கும்போது அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனோட வெளிச்சமே வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நைட் மோட் டிக் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு டிம்மாக காட்டும். தென் கீ டோன் இருக்குது. தென் கேல்குலேட்டர், கேல்குலேட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்களோட SpO2 அதெல்லாம் வச்சு நம்ம லைக் கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ டைடல் வால்யூம் வைக்கணும் அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் செட்டப். சிஸ்டம் செட்டப் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கு தான் தேவைப்படும். அவங்க எப்போயாவது நம்மளுக்கு கேலிப்ரேட் பண்ண வராங்களோ இல்லை சர்வீஸ் பண்ண வராங்களோ அவங்க அந்த மெனூஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளோ தான், ஒரு சிம்பிளான மிஷின் தான் இது. தென் நம்ம வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதாவது ECG போயிட்டுருக்கு, அது ஏதாவது அப்நார்மல் தெரியுதுன்னா ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து தேர்டு இருக்க பட்டன், கீழே நம்மளுக்கு பட்டன்ஸில் காட்டிகிட்ருக்கேன் இப்போது, தேர்டு பட்டன் அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து NIBP, லாஸ்ட்டு ஒன்று வந்து அதே மாதிரி ஸ்க்ரீன் செட்டப்புக்காக. இது ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக் மிஷின்ஸ் தான். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் ரைட் சைடில் கா